ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு ராஜா ராத்திரியில் மாறு நகர்வலம் வந்தார் ராஜாவோட ரெண்டு மை காப்பாளர்களும் கூட போனா அப்படி நகர்வலம் போனப்போ திடீர்னு பயங்கரமான மழையும் காத்துமா இருந்தது வானம் இருண்டு போச்சு ராஜா இருட்டில் எப்படியோ காவலாளிகளை விட்டு வழி தவறி போயிட்டார் எங்க பார்த்தாலும் கும்மிருட்டு கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன குடிசை தெரிஞ்சது அதுல லேசான வெளிச்சமும் வந்துட்டு இருந்தது ராஜா வேகமா அந்த குடிசையை பார்த்து நடந்தார் அந்த குடிசைக்குள்ள கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை நுழைஞ்சதை பார்த்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாம உக்காந்துட்டு இருந்தான் வந்திருக்கிறது ராஜான்னு அவனுக்கு தெரியாது மாறு வேஷத்துல இருந்தாலும் அவன் மரியாதை கொடுக்காம உக்காந்துருந்ததுனால ராஜாக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது ஏன்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாம ஒரு வணக்கம் கூட சொல்லாம இருக்கியே அப்படின்னார் பதிலுக்கு அவன் நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கலமா நுழைஞ்சிருக்க உனக்கு நான் எதுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னா ராஜாவால் இத தாங்கிக்க முடியல அவர் எப்போ நகர்வல வந்தாலும் ஒரு பொற்காசு மூட்டையை எடுத்துட்டு வருவார் அத அவன்கிட்ட பிரிச்சு காமிச்சு நான் எவ்வளவு பெரியவன்னு பாத்தியா இப்ப எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்னார் அவனும் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்துல இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சுருக்கியே உனக்கு எப்படி வணக்கம் சொல்ல தோணும்னா ராஜா கோபமாக ஒரு காசை அதுலேருந்து எடுத்து அவன்கிட்ட வீசி இப்ப வணக்கம் சொல்லுவியா காசை தொடாம அவன் சொன்னா ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அல்பம் மாதிரி ஒத்த காசை வீசுறியே உனக்கா வணக்கம் சொல்லுவேன் அரசர் இன்னும் உக்ரமாயிட்டார் பாதி மூட்டைய அவங்க பிரிச்சு கொட்டிட்டு சரி பாதியே கொடுத்துட்டேன் இப்பவாவது வணக்கம் சொல்லுவியா அவன் சொல்றான் உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்டயும் இருக்கே இப்ப நீங்களும் நானும் சமம் சரி சமமா இருக்கிற ஒன்ன எதுக்கு நான் மதிக்கணும் ராஜாக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சுது மிச்சம் இருந்த மூட்டையையும் அவன்கிட்டயே வீசி இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இப்பவாவது வணக்கம் சொல்லு அப்படின்னார் அவன் சிரிச்சுடே சொன்னான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா என்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்கு இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும்னா ராஜா வாயடைச்சு போயிட்டார் எத்தனை தான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மனுஷ மனசு திருப்தி அடையறதில்ல நிரந்தரமான மரியாதையை பணத்தால வாங்கவே முடியாது உண்மையான அன்ப பிறர்க்கு கூடு அதுதான் பல மடங்காக அவனுக்கு திரும்ப கிடைக்கும் மகாபெரீபா தெய்வத்தின் குரலில் அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் நம்ம கோபம் எதிராளியை மாற்றாது கோவத்தால ரெண்டு பக்கத்துலையும் துவேஷம்தான் வளரும் ஒருத்தன் தன்னோட தப்பை சுயமாக உணரணும் நம்ம கோவத்தை காமிச்சு அவனை திருத்த முயற்சி பண்ணக்கூடாது அது நமக்கு பெருமை இல்லை அது நெலச்சும் நிற்காது கோவத்தை காட்டாமல் அன்புனால இன்னொத்தரை மாத்துறது தான் நமக்கு பெருமை அதுதான் நிலைச்சு நிற்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர... காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர